ஹாய், ஆல் ஆஃப் யூ. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல என்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அது அஃபிலியேட்டட் காலேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, டெக்ஸ்டைல்ஸ் படிக்கணுங்கிற மாதிரி என்ன டவுட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக இதில் பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பிஎஸ்சிக்கான கோர்ஸில் தனியாக கேட்டிருந்தீங்க. பிஎஸ்சி கோர்ஸ் இங்கே இல்லை, இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான் இருக்குது. இன்டெகிரேட்டட் கோர்ஸுங்கும் போது 5 இயர்ஸ் இருக்கும். எம்எஸ்சிங்கும் போது 4 கோர்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் எம்ஏங்கும் போது எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஓகேவா, இன்டெகிரேட்டட் கோர்ஸில். இதே பிஎஸ்சி பிஎட்னு பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவுமே இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இயர் ப்ரோக்ராம் மியூசிக்குக்கு இருக்குது. ஓகேவா, பிபிஏ மியூசிக் அது பண்ணணும். அதுக்கப்புறம் பிஜிடிபி ஒன்று இருக்குது, லேப் டெக்னீஷியனுக்கானது, கெமிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ், அதாவது 2 இயர் கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடிஸ், எம்ஏ இங்கிலீஷ், ஹிந்தி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, மாஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் எம்ஏ கோர்ஸ். அதுக்கப்புறம் எல்எல்எம், எம்பிஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்காம். எம்எஸ்சின்னு பார்க்கும்போது அப்ளைட் சைக்காலஜி இருக்கு, 2 இயர் ப்ரோக்ராம். ஓகேவா, அதுக்கப்புறம் எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. எம்எஸ்சின்னு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எபிடமியாலஜி, பப்ளிக் ஹெல்த், ஜியோகிரபி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரே கோர்ஸ். அதுக்கப்புறம் எம்டெக், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இதுதான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல இருக்கிற கோர்சஸ். ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா, ஃபார் அட்மிஷன்ஸ் குயரிக்கு இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, எடுப்பாங்க. சாட்டர்டே சண்டே அவைலபிள் கொஞ்சம் கம்மி தான், ஸோ மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஓகேவா, இந்த டவுட் கிளியர்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ்க்கு எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இதில் 5 ப்ரோக்ராம் இருக்கு. பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன ஜெனரல் எக்கனாமிக்ஸ், ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ், அப்ளைடு குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டோரியல் எக்கனாமிக்ஸ். இதுதான் வந்து அங்கே இருக்கிற பிஜி ப்ரோக்ராம். பிஎஸ்சி ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம எஸ்விபிஏஎஸ்டிஎம் பார்த்தோம் இல்லையா, அதுல டெக்ஸ்டைலோட குரூப் இருக்கு. எம்பிஏ ப்ரோக்ராம்ல டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அப்பரல் மேனேஜ்மெண்ட், ரிட்டைல் மேனேஜ்மெண்ட், இந்த 3 ப்ரோக்ராமும் இருக்கு. ஓகேவா, 2 இயர் கோர்ஸ், யூஜி வந்து 3 இயர் கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம். பிஹெச்டி ப்ரோக்ராமும் நிறைய ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்கொயரி நம்பரும் இதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் சைக்காலஜி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், இங்கிலீஷ், எபிடமியாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த், ஜியோகிரபி, ஹிஸ்டரி, ஹிந்தி அண்ட் ஆல்சோ ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் சயின்சஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மாஸ் கம்யூனிகேஷன், மெட்டீரியல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, தமிழ், மியூசிக், பிசிக்ஸ், சோசியல் ஒர்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமுமே ஆஃபர் பண்ணுறாங்க பிஹெச்டியில். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவோட கோர் கரிக்குலர் கோர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். இந்தந்த கோர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட்டோடவே இருக்காதிங்க. சஜஷன் கேட்டே இருக்கீங்களே, அதனால தான் இது கிளியர் கட்டான ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் மட்டும்தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல இருக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.